தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீகாற்றின் தலைப்பு வந்து மூழ்கி ஞானஸ்தானம் பெறுதல். இன்றைக்கான வசனத்தை நம்ம வாசிப்போம். எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோதானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மத்தேயு 3:5-6. ஸோ ஒரு சில நாட்கள் வந்து நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்துட்டு படிச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னா மூழ்கி ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் வந்து நம்ம எத்தனை விதமான ஞானஸ்தானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு உண்மையான ஞானஸ்தானம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து எத்தனை பேருக்கு வந்து யோதா நதியில் ஞானஸ்தானம் இருக்கணும்னு ஆசை இருக்குது? ஏன்னா இயேசப்பா வந்து யோதா நதியில் தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க, யோவான் போதகர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து இந்த உலகத்தில் யோதா நதியில் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறத நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த யோதா நதி வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த யோதா நதி வந்து சில வேற ஒரு விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்பட்டு தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. அது வந்து குடிநீர் இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே விவசாயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நீர் மட்டம் வந்து கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்தவர் வந்து அப்போது அந்த யோதா நதியில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவர் வந்து எடுத்துட்டு வந்து அங்கே எடுக்கிற சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, அவர் வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து முழுமையாக இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசு கிறிஸ்தவர் வந்து கரை ஏறினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே இன்னொரு ஞானஸ்தானம் நடந்திருக்குன்னா ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தெளிப்பு ஞானஸ்தானமோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஞானஸ்தானமோ அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் சில உதாரணங்கள் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூதலில் மக்களும் அதுக்கப்புறமா எருசலேமில் சில மக்கள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க சரிங்களா. அவங்களும் வந்து அங்கே மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கிறத நமக்கு இங்கே உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உள்ள சில உதாரணங்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. எத்தியோப்பியா மந்திரியார் வந்து பிலிப்பு வந்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வரும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா, அங்கேயும் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவங்க வந்து கரையேறி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசுவை பின்பற்றுவோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மாதிரியை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் எப்படி முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ, அதே போல் விசுவாசிகள் வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ முழுக்கு ஞானஸ்தானம் சரிங்களா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது தான் ஒரு சரியான ஒரு ஞானஸ்தானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம புரிந்து கொள்வோம், மற்றவங்களுக்கும் நம்ம போய் இதை வந்து அறிவிக்கணும், இப்படி தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதே ஒரு கடுமையாக இருக்குது. உண்மையாக இயேசுவை பின்பற்றுவோர் அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை தான், ஒரு மூழ்கி ஞானஸ்தானத்தை தான் எடுப்பாங்க. இதை நம்ம புரிந்து கொண்டு நம் தேவனுக்கென்று வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.